ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வருஷ ஐபிஎல் போட்டியில் ஒழுங்காக விளையாடாமல் ஒவ்வொரு போட்டியிலையும் சொதப்பிட்டுருக்க முக்கியமான 5 வெளிநாட்டு வீரர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் ஒரு சில வீரர்கள் போன ஐபிஎல் சீசனில் வந்து சூப்பராக விளையாண்டுருப்பாங்க, ஆனால் இந்த வருஷம் ஐபிஎல் மேட்சில் சரிவர விளையாண்டுருக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான வீரர்களை பற்றியும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேனியல் கிறிஸ்டின். இவங்களுக்கு 35 வயசாகுது. இவங்க ஒரு ஆஸ்திரேலிய கிரிக்கெட்டர் அண்ட் ஆல்ரவுண்டர் பிளேயரும் கூட. இவங்க இதுக்கு முன்னாடி ஐபிஎல் மேட்ச்ல புனே டீம் தாண்டி விளையாண்டுருந்தாங்க. இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்ல டெல்லி டேடபிள்ஸ் அணியானது இவங்களை ஏலத்தில் எடுத்திருக்காங்க. ஆனா இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை இவங்க சரியா பயன்படுத்திக்கல. இவங்க கலந்துகிட்ட 4 போட்டிகள்ல 4 விக்கெட் மட்டும்தான் வீழ்த்திருக்காங்க. அதுவும் பேட்டிங்ல பாத்தீங்கன்னா சரியா விளையாடாம அதிக ரன்களையும் எடுக்கல. அடுத்து பார்த்தீங்கன்னா பேன் லாக்லிங். இவங்களுக்கு 36 வயசாக போகுது. இவங்க ஒரு ஆஸ்திரேலிய கிரிக்கெட்டர் அண்ட் ஸ்பின் பவுலரும் கூட. இவங்க இதுக்கு முன்னாடி ஐபிஎல் மேட்ச்ல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்காண்டி விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஆனா இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்ல ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியானது இவங்களை ஏலத்துல எடுத்திருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா மோசமான ஆட்டத்தை தான் இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்ல வெளிப்படுத்தியிருக்காங்க. இவங்க கலந்துகிட்ட 5 போட்டிகள்ல 5 விக்கெட் மட்டும்தான் வீழ்த்திருக்காங்க. இதனால இவங்களை அணிலேந்தே விளக்கிட்டாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இம்ரான் தாகிர். இவங்களுக்கு 39 வயசாகுது. இவங்க ஒரு தென்னாப்பிரிக்க சிறந்த ஸ்பின் பவுலர். இவங்க நிறைய போட்டிகளில் அதிரடியாக விளையாண்டுருக்காங்க. அதே மாதிரி ஐபிஎல் மேட்ச்ல நிறைய அணிகளில் விளையாண்டுருக்காங்க. இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்ல இம்ரான் தாகிரை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது ஏலத்தில் எடுத்திருக்காங்க. ஆனால் இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்ல இவங்க கலந்துகிட்ட 6 போட்டிகளில் 6 விக்கெட் மட்டும்தான் வீழ்த்திருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மிக்சர் ஜான்சன். இவங்களுக்கு 37 வயசாகுது. இவங்க இதுக்கு முன்னாடி ஐபிஎல் மேட்ச்ல மும்பை இந்தியன்ஸ் அணிக்காண்டி விளையாண்டுருக்காங்க. இவங்க ஒரு ஆஸ்திரேலிய பிளேயரும் கூட, பவுலிங் அண்ட் ஆல்ரவுண்டர் பிளேயர். இவங்க இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்ல கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியானது இவங்களை ஏலத்தில் எடுத்திருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா கலந்துகிட்ட 6 போட்டிகள்ல 2 விக்கெட் மட்டும்தான் வீழ்த்திருக்காங்க. இவங்களும் வந்து இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்ல சிறப்பா விளையாடல. அடுத்து பாத்தீங்கன்னா பிரண்டன் மெக்கலம். இவங்க நிறைய போட்டிகள்ல அதிரடியா விளையாடி நிறைய ரன்களையும் குமிச்சிருக்காங்க. இவங்க ஒரு நியூசிலாந்து பிளேயர் அண்ட் இவங்க ஓபனிங் பேட்ஸ்மேன் அண்ட் விக்கெட் கீப்பரும் கூட. ஆனா இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்ல இவங்க சிறப்பா விளையாடவே இல்லை. இவங்க கலந்துகிட்ட 6 போட்டிகள்ல 127 ரன்கள் மட்டும்தான் எடுத்திருக்காங்க. இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்ல இவங்கள ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியானது ஏலத்துல எடுத்திருக்காங்க. இந்த மேல பார்த்த 5 வீரர்களுமே இவங்களுக்கு வயசம் ஆயிடுச்சு. இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்ல சரிவர விளையாடவும் இல்லை. இதனால இந்த ஐபிஎல் மேட்ச் தான் இவங்களுடைய கடைசி ஐபிஎல் தொடராக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்த வருஷம் ஐபிஎல் தொடரில் இவங்க கலந்துக்கிறது அப்படின்றது சந்தேகத்துக்குரியது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.